வேட்டையின் ட்ரெய்லரை பார்த்ததும் கே.எஸ். ரவிக்குமார் ஒரு தீர்க்க தரிசிப்பா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வச்சுருப்பார் பார்த்தீங்களா, வயசானாலும் உன் அழகும் ஸ்டைலும் உன்னை விட்டு மாறல படையப்பான்னு ரம்யா கிருஷ்ணன் சூப்பர் ஸ்டாரை பார்த்து சொல்கிற அந்த டைலாக் இருக்கே, அது ரியல் லைஃப்லையும் சூப்பர் ஸ்டாருக்கு அப்படியே பொருந்தது இந்த படத்தோட ட்ரெய்லர் வரைக்கும். வேட்டையன் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, அதில் சூப்பர் ஸ்டார் ஒரு போலீஸாக நடிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த ட்ரெய்லரை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே சூப்பர் ஸ்டாரை செதுக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகான ஃப்ரேம்ஸ். ஒரு சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் சூப்பர் ஸ்டாரை எந்த படத்தில் ரொம்ப ஸ்டைலிஷாக பார்த்தீங்க, அவரும் பேசிக்காகவே ஒரு ஸ்டைல் மேன், ஆனால் அவரை எப்படி வித்தியாசமாக ஸ்டைலிஷாக காமிக்க முடியுன்றது தான் ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு டேரக்டரோ இல்லை சினிமாட்டோகிராஃபரோ ட்ரை பண்ணுற விஷயமா இருக்கும். எனக்கு பர்சனலாக பேட்ட படத்தில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் ஒரு ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருப்பார். சூப்பர் ஸ்டாரை ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே செதுக்கியிருப்பார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு ஹேர் ஸ்டைலில் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுவோம், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், அவருடைய மேனரிசம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஃப்ரேம்லேயுமே பட்டையை கிளப்பியிருப்பார். அதுக்கப்புறம் தர்பார்லேயும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த கேரக்டருக்கு சூப்பர் ஸ்டாரை பக்காவாக நெல்சனும் கொண்டு வந்திருப்பார். அதுக்கு அடுத்ததா ஜெயிலர். ஜெயிலர் படத்துலையும் நெல்சன் சும்மா தாறு மாறாக சூப்பர் ஸ்டாரை வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப சூப்பராக சூப்பர் ஸ்டாரை ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பார். அதுக்கு அடுத்து ஒரு பியூர் ரஜினிசம், பியூர் தலைவரிசம் அப்படின்னா வேட்டையன் படத்தோட இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒவ்வொரு ஃப்ரேமையுமே சொல்லலாம். சூப்பர் ஸ்டாரோட கூலர்ஸாக இருக்கட்டும், அவர் போட்டிருக்க ஷர்ட்டு, அவருடைய வாட்ச்சு, எப்போவுமே அவர் கையில் இருக்க அந்த காப்புன்னு சொல்லி ரொம்ப தரமாக சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு ரசிகனுடைய பார்வையிலேருந்து பார்த்தா எப்படியெல்லாம் அவன் பார்க்கணும்னு ஆசைப்படுவானோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. அடுத்ததான் இந்த ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம், ஸ்டண்ட்டு. ஒவ்வொரு ஃப்ரேமையும் பாஸ் பண்ணி பார்க்கும்போது சப்வேயில் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்குது, அதில் தலைவர் ஃபைட் பண்ணுற விதம், அதே மாதிரி ஒரு மர குடவுன் நினைக்கிறேன் அந்த மரம்லாம் பெரிய பெரிய மரம்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே தலைவருக்கு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது, அதை பார்க்கும்போதும் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஒரு கல் குவாரிலையும் ஒரு சண்டை காட்சி இருக்குது, அதையுமே ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க. அவர் பண்ணக்கூடிய சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து தலைவர் ஃபேன்ஸ் இந்த படத்தை எப்படிலாம் எதிர்பார்ப்பாங்களோ அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. தலைவருக்கு அடுத்தபடியாக இந்த படத்தில் பேர் வாங்க போகிற ஒருத்தர் அப்படின்னா யாராக இருக்கும், ஃபகத் ஃபாசில் தான். ஃபகத் ஃபாசில் வந்து கொஞ்ச நேரம் தான் அந்த ட்ரெய்லரில் வராரு, ஆனால் டெஃபினட்டாக அந்த மனுஷன் ஸ்க்ரீனில் பின்னி பெடல் எடுக்க போகிறாரு. ஃபகத் ஃபாசில் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது சூப்பர் ஸ்டாரோட பர்ஃபார்மன்ஸ் நினச்சி பார்க்கும்போது என்டர்டைன்மெண்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கமர்ஷியல் வேல்யூஸோட இந்த படத்தை வந்து ஞானவேல் உருவாக்கியிருக்கார். பேசிக்காக அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, ஸ்டோரி ஓரியன்டாக கண்டென்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஆள், ஆனால் ஆடியோ லான்ச்சில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு, சூப்பர் ஸ்டார் படம் வந்தால் சூப்பர் ஸ்டாருக்கு தேவையான எலிமெண்ட்ஸ் இல்லாமல் பண்ணவே முடியாது, அதுவும் உங்களுக்கு இருக்கும், அதே நேரத்தில் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறார். இதில் இன்னொரு அழகான விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, டீசர் ட்ரெய்லர் இது ரெண்டையும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டோரியை வந்து பெருசாக ரிவீல் பண்ணாமல் ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் டீசர்னால் என்ன இருக்கணுமோ அந்த லிமிட்டில் வச்சுருக்காங்க. சில பேர் வந்து ட்ரெய்லரையும் டீசரையும் சூப்பராக கட் பண்ணணும்னு சொல்லி பயங்கரமாக பண்ணிடுவாங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் க்ரியேட் ஆகிரும், தியேட்டரில் போய் உட்காரும்போது அப்படியே உடஞ்சி நொறுங்கும். ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த படம் மாதிரியே பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணலை, ஒரு ட்ரெய்லர் டீசர்னு வந்துச்சே தவிர அது வந்து பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணலை, படம் வந்து பிச்சு உதறிச்சு. இந்த ட்ரெய்லரும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். இதில் வந்து பெருசாக வந்து கதையை ரிவீல் பண்ணுறது இல்லை, படத்துக்குள்ளே இருக்கிற மாஸ் சீன்ஸ் எல்லாம் ட்ரெய்லரில் காமிக்கிறது இல்லைனா அங்கே ஒரு சேஞ்ச் ஓவர், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பிஜிஎம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி பிஜிஎம்லாம் ட்ரெய்லர்லேயே காமிச்சாங்க அப்படின்னா படத்துக்கு ஓப்பனிங் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு பீக்குக்கு போயிடும், அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் மிஸ் ஆகிடும். சூப்பர் ஸ்டாரே வந்து ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி ஒரு படம் வருது அப்படின்னா ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ரன்னிங் ரேஸ் மாதிரி ஒருத்தர் ஒரு இத்தனை நிமிஷத்தில் இவ்வளோ தூரத்தை கடக்கிறார் அப்படின்னா அடுத்த முறை பண்ணும்போது அதை விட பெட்டராக பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஜெயிலரை விட இது ஒரு படி மேலே இருந்தால் தான் பெரிய அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நீ என்ன தான் பார்த்து பார்த்து பண்ணாலும் ரொம்ப கவனமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி அமிதாப் பச்சனோட வாய்ஸ் டீசரில் அவரோட வாய்ஸை பார்க்கும்போது நிறைய தலைவர் ஃபேன்ஸை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிரகாஷ்ராஜ் வாய்ஸ் இவருக்கு செட் ஆகவே இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஏஐ பயன்படுத்தி கொஞ்சம் அமிதாப் வாய்ஸ் மாதிரியே இருக்குது, நம்ம கேட்கும்போது அமிதாப் தமிழில் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்காங்க. அண்டு இது எல்லாத்தையும் விட என்ன அப்படின்னா, பொதுவாகவே கமர்ஷியல் ஹீரோக்களுடைய படங்களில் அவங்களுடைய மாஸ் சீன்ஸு, அவங்கள ஸ்லோ மோஷனில் காமிக்கிறது, அவங்களுடைய ஸ்டண்ட் சீன்ஸ், இது மட்டுமே வச்சு ஒரு படத்தை முடிச்சிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் குறை சொல்லுவாங்க. அந்த குறை இந்த படத்தில் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
இது அதிகமாக கண்டென்ட் ஓரியன்டான ஒரு படம். அதே நேரத்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை உள்ளே கொண்டு வரும்போது அவருடைய ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்ப்பாங்களோ அதை எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கதைக்களம்னு பார்க்கும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஸ்டோரி நடக்கிற மாதிரி உருவாக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வரக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் அலுவலகமாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் முன்னாடி பேசக்கூடிய அந்த காட்சியில் பின்னாடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய அந்த லோகோலாம் வச்சுருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது கதை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு கதையாக இருப்பது மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் இப்போ நம்ம கொல்கத்தாவில் ஒரு ரேப் கேஸ் பார்த்தோம், அது எந்த அளவுக்கு நாட்டையே உழுக்குச்சு அப்படின்னு தெரியும். அதே மாதிரியான ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்குது, அதுக்கு நாடு முழுக்க பெரிய ஒரு கொந்தளிப்பும் கோபமும் ஏற்படுது. அந்த குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லும்போது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் ஒரு பெரிய இடத்துல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அவங்கள எப்படி வந்து தண்டிக்கிறாங்க, சட்டத்தின் முன்னாடி நிறுத்துறாங்களா, இல்லை என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்டான சூப்பர் ஸ்டார் வந்து அவங்களை என்கவுண்டர் பண்ணுறாரா அப்படிங்கிற டோனில் இந்த கதை போகுது. இதில் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனுமே அந்த கதைக்கு தேவையான இடங்களில் அழகாக ஃபிக்ஸ் பண்ண மாதிரி தெரியுது. அதே நேரத்தில் மேக்கிங்னு பண்ணும்போது இப்போ சூப்பர் ஸ்டாருடைய படங்கள் எதுவுமே நமக்கு திரும்பவும் அதே ஞாபகம் வந்துடக்கூடாது. இப்போ ஒரு சில சீன்ஸ் பார்க்கும்போது ஜெயிலர் மாதிரி இருக்குது, இல்லைனா தர்பார் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்கல்ல, அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் பண்ணாமல் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ட்ரெய்லரை அழகாக கட் பண்ணியிருக்காங்க. படங்கள்லையும் படத்துலையுமே அந்த விஷயங்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கழுகு ரெஃபரன்ஸு. அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லா யூடியூப்லேயும் கழுகு ரெஃபரன்ஸை வச்சு ஏகப்பட்ட வீடியோ பார்க்கலாம். ஏற்கனவே அந்த காக்கா கழுகு ஸ்டோரி நமக்கு தெரியும், பட் அந்த மாதிரி இதில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இது ஏதோ அந்த படத்தினுடைய ஒரு தேவை கருதி அந்த கழுகு சீனை காமிச்சிருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் தானே, தியேட்டரில் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இதில் பர்டிகுலராக எனக்கு ஒரே ஒரு சீன் மட்டும் ஒரு 2-3 தடவை நான் மறுபடியும் அதை பார்த்துக்கிட்டே இருந்தேன். எதுன்னா கபாலி படத்தில் பார்த்துருப்பேன், தலைவர் வந்து ஒரு சீக்வன்ஸில் காரை விட்டு அடித்து தூக்குவார் அங்கே இருக்கிற ஒரு 2 பேரை வந்து. அதே மாதிரியான ஒரு சீன் இதில் இருக்குது. இதுலேயும் வந்து அவர் போலீஸ் காரில் வர்றாரு, அங்கே வில்லன் கேங்கில் இருக்க யாரோ ஒருத்தரை வந்து அடித்து தூக்கிட்டு கார்லேருந்து இறங்கி வந்து ஸ்டைலாக நின்றுட்டு இப்படி கையை காமிக்கிற மாதிரியான ஒரு போஸ் நாக்கை கடிச்சிட்டு இருக்காரு, கையை இப்படி காமிச்சு மிரட்டுற மாதிரியான ஒரு போஸ், என்ன ஸ்டைல் பா அது. ஒரு 70+ வயசில் இருக்கக்கூடியவருக்கு இப்படி ஒரு ஸ்டைல் எப்படி வருதுன்னே தெரியலையே. அதுதான் ஆச்சரியம், சூப்பர் ஸ்டார்னா வரும், இருந்தாலும் நம்ம பிரமிக்க வைக்கிறார்ல. இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவருக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜர்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்பவே முடியாது. இந்த விஷயம்லாம் தெரியாத ஒருத்தர் போய் சொன்னாப்பா சும்மா சொல்லாதீங்க, இவரா உடம்பு சரியில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவருடைய எனர்ஜி வந்து அந்த அளவுக்கு பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு FDFS போய் பார்க்குறாங்க அப்படின்னா தேட்டரில் தெரிக்க போது தேட்டர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது அந்த படத்துக்கு ஆடியன்ஸை வர வைக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட்டிங் டூலாக தான் இருக்கும். அதில் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, பெரிய ஹைப்பை ஏற்றி விட்டு படம் வந்து உட்காந்துரும். பட் இந்த ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஹைப் ஏற்றலை, அதே நேரத்தில் நல்ல கண்டென்ட் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஞானவேல் கொடுத்துருக்கிறாரு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ஒரு பிக் ஸ்க்ரீனில் போயிட்டு கொண்டாடுறதுக்கு ஒரு அழகான படம் அக்டோபர் 10 வருது. அந்த செலிப்ரேஷன் மோடில் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் இப்போவே இறங்கிட்டாங்க. அதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அனிருத்தோட பிஜிஎம். அனிருத்தோட பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் படத்தில் அந்த படத்துடைய வெற்றிக்கு எவ்வளோ பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னு சூப்பர் ஸ்டாரே ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருந்தார். அதே மாதிரியான ஒரு ஃபீல் இதுலேயும் இருக்குது. ஏற்கனவே ஒரு 2 பாட்டு கொடுத்துருந்தார், ஹண்டர் வண்டார்னு ஒரு சாங்கு மனசிலாயோ, அந்த 2 சாங்கை கேட்டதுமே வந்து இந்த படத்துக்கான ஒரு சாங்கோட பர்ஸ்பெக்டிவில் பெரிய எதிர்பார்ப்பு. இப்போ ட்ரெய்லர் ஸ்டோரி இதில் வந்து ஹைப்பை குறைச்சி வச்சுருக்காங்க, பட் ஆனால் இப்படி ஒரு படம் வருதுன்றத அந்த சாங்ஸ் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் ரீச் பண்ணியிருக்கு. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ட்ரெய்லரில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.